அண்ணே பீட்டர் அண்ணே ஜெஃப்ரினே சோஷியல் டிஸ்டன்ஸ் சோஷியல் டிஸ்டன்ஸ் வாங்கண்ணே வாங்கண்ணே எங்க வந்திருக்கீங்க அந்த மருதுருக்கரையில இந்த ஜேகேஎம் டிவி கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் இங்கதானா இங்கதானா ஆமா கரெக்ட் இங்கதான் வந்திருக்கோம் கரெக்டா தான் வந்திருக்கோம் ஆமா சரி வந்த இடம் கரெக்ட் தான் இப்போ என்ன நடக்கு என்ன ப்ரோக்ராம் எப்படி இந்த ஜேகேஎம் டிவில கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் சொல்லி சரி இந்த மருதுருக்கரம் சேகரத்துல உள்ள பிள்ளைகள்லாம் டான்ஸ் பாட்டு இன்னும் என்னலாம் அந்த கோரியோகிராஃபி இந்த பாட்டு டான்ஸ் டான்ஸ் அது 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 அதெல்லாம் அதெல்லாம் என்ன பண்றாங்களா அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க ப்ரோகிராம் நடக்க போகுது நடக்க போகுது நம்ம ஜேகேஎம் டிவில டிவில சரி இப்போ முதல்ல என்ன ப்ரோகிராம் அப்ப இருக்கு முதல்ல எப்பவுமே ஆரம்ப ஜபம் முக்கியம் கண்டிப்பா ஆரம்ப ஜபம் முக்கியம் அப்படிதானே ஓகே சோ அப்போ நம்மளுடைய சேகர குருவானர் அவர்களை ஜபம் பண்றதுக்கு நம்ம அழைக்க போறோம் ஓகே லெட்ஸ் வெல்கம் அவர் சேகர குருவானர் ஐயா தேங்க் யூ தேங்க் யூ ஜேகேஎம் டிவி கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் தர்மியான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற இந்த கலை நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகிற மருதுருக்கரை லட்சுமிபுரம் சபை பிள்ளைகள் அனைவருக்கும் பெத்லகேமிலே பிறந்த இயேசு பாலகன் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அருமையான நிகழ்ச்சி மூலமாக இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திலே மனு உருவானார், மனிதனாக அவர் பிறக்க காரணம் என்ன, அவர் பிறப்பதினாலே மனு குலத்திற்கு கிடைத்த நன்மைகள் என்ன என்பதை பாடல்கள் ஆடல்கள் மற்றும் அருமையான கலை நிகழ்ச்சிகள் மூலமாக நம்முடைய அருமையான சிறு பிள்ளைகள் இதை நடித்து காட்ட இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை அன்போடு நான் வாழ்த்துகின்றேன். இதை ஒழுங்கு செய்த அருமையான சகோதரர்களுக்கு குறிப்பாக சகோதரர் விக்டர் அவர்களுக்கும் உடன் வந்திருக்கிற அருமையான சகோதரர்களுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த அருமையான நிகழ்ச்சியை பார்க்கிற அருமையான பிள்ளைகள் இயேசு எனக்காக பிறந்தார், என் பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்க பிறந்தார், நான் சமாதானம் பெறுவதற்காக பிறந்தார், எனக்கு இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு சமாதான மெய்யான நல்ல ஒரு வாழ்வு கொடுக்கும்படியாக அந்த இயேசு பாலகன் இந்த உலகத்திலே மனு உருவானார். அவர் ஏழ்மையிலே பிறந்ததினாலே நான் ஏழ்மையை கற்றுக்கொண்டேன். என் வாழ்க்கையிலே என்ன ஏழ்மை இருந்தாலும் என் ஆண்டவர் ஏழ்மையிலிருந்து என்னை உயர்த்துவார் என்ற நம்பிக்கை இந்த அருமையான நிகழ்ச்சி மூலமாக எனக்கு கிடைக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை இந்த அருமையான நிகழ்ச்சியை பார்க்கிற உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக உண்டு. அந்த பெத்லகேமிலே பிறந்த இயேசு பாலகனுடைய பெரிய ஆசீர்வாதம் நீங்கள் அனைவரும் பெற்று அனுபவிக்க நான் விரும்புகிறேன். அருமையான நிகழ்ச்சியை ஜெபித்து நான் ஆரம்பம் செய்ய விரும்புகிறேன். ஜெபம் செய்வோம். அன்று பெத்லகேமிலே மாட்டுத் தொழுவத்திலே மனிதனாக அவதரித்த அன்பின் இயேசு பாலகனே, சோத்திரம் செலுத்துகிற ஆண்டவரே, மனு குலத்தை மீட்கும்படியாக மனு உருவானீரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறாப்பா. அந்த இயேசு பாலகனை புகழ்ந்து பாடும்படியான ஜேகேஎம் டிவி நிகழ்ச்சிகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை பார்க்கிற நம்முடைய பிள்ளைகள் இயேசு பாலகன் அன்று பெத்லகேம் மாட்டுத் தொழுவத்திலே பிறந்தார், இன்று என் உள்ளத்திலே பிறந்து எனக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சியை தருகிறார் என்ற ஒரு உணர்வோடு அவர்கள் இதை கண்டுகளிக்கவும், இயேசு தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறார், இனி எனக்கு எந்த காரியத்தின் கவலை இல்லை, எனக்கு சமாதானம் அருளி செய்கிறார், பெரிய ஒரு சந்தோஷ வாழ்வு தரப்போகிறார் என்ற ஒரு எண்ணத்தை நீர் கொடுத்து பிறப்பின் பண்டிகையின் சந்தோஷத்தை உம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்க நீர் அருள் தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நினைக்கிறேன் வரவேற்போம்.
பொன்ன போல என்ன போல குழந்தையாக பிறந்தவர் கண்ணின் மணியா விண்ணின் மகனா மண்ணில் வந்து பிறந்தவர் எல்லா மக்களும் நலம் பெறவே எல்லை இல்லா வளம் பெறவே வந்த சாமி ஏசு சாமி ஏழ வழியில் பிறந்த சாமி சேர்ந்து நாம ஆடி பாடுவோம் சாமி அசு சாமி அழவழுகள் பிறந்த சாமி சேர்ந்து நாம ஆடி பாடுவா என்ன ப்ரோக்ராம் அடுத்தது என்ன அப்பள வடை அடுத்தது
ஆசை தோசை அப்பல வடை கண்ணு ரெண்டும் தெரியலை பிச்சை எனக்கு போடுங்க பருத்தி மேரு பெயருங்க ஐயா அம்மா போடுங்க வயிறு ரொம்ப பசிக்குங்க நான் ரொம்ப இளைங்க எனக்கு யாரும் இல்லைங்க ஏசு போறாருன்னு கேள்விப்பட்டேன் தவிதின் குமாரனே இறங்கும் என்றேன் சத்தம் போடாதன்னு திட்டி புட்டாங்க என் சத்தம் கேட்டு ஏசு நின்றான் என் சத்தம் கேட்டு ஏசு நின்றார் ஐயா அம்மா போடுங்க வயிறு ரொம்ப பசிக்குங்க நான் ரொம்ப ஏழைங்க எனக்கு யாரும் இல்லைங்க என்ன செய்ய வேண்டும் என்றார் பார்வையடைய வேண்டும் என்றேன் உன் விசுவாசம் ரட்சித்தது பார்வையடைந்து பின்னே சென்றேன் ஏசுநாதர் பின்னே சென்றேன் அமேன் அமேன் அல்லேலூயா அமேன் அமேன் அல்லேலூயா அமேன் அமேன் அல்லேலூயா அமேன் அமேன் அல்லேலூயா வழிமுறைகளும் நம்ம சொல்லி ஆகணும் பாத்தீங்களா ஆமா அது என்ன பண்ணனும் அப்போ ஒண்ணும் பிரச்சனை இல்ல நம்ம JKMT ஓட நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டா போதும் என்ன சொல்றீங்க ஆமா நீங்க யாரனால நீங்க பார்த்துட்டு இருக்கலாம் உங்க ஊர்ல இதே போல கல நிகழ்ச்சிகளை JKMT ல ஒளிபர பண்ணனும்னா JKMT நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணுங்க JKMT சார்பில் உங்கள் இடத்திற்கு வந்து அந்த நிகழ்ச்சியை ஷூட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காகவே JKMT வழங்குவாங்க கரெக்ட் தானே உங்கள் ஊருக்கே வந்து வீடியோ எடுத்து நம்ம டிவியில் ஒளிபரப்பிடுவாங்க ஆனால் நீங்கள் லைவே பண்ணிவிடலாம் லைவாகவே பண்ணிடுவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரி இப்போ அடுத்து என்ன ப்ரோக்ராம்னு என்ன அடுத்தது இந்த பைபிளில் வசனம் உண்டு உண்டு பார்த்தீங்களா நிறைய வசனமாக இருக்கும் ஆமாம் நிறைய வசனம் அந்த வசனத்தெல்லாம் இப்போ சின்ன பிள்ளைங்க வந்து சொல்ல போகிறாங்க அதே தானே சின்ன பிள்ளைன்னு சொல்லக்கூடாது இளைய தலைமுறை அப்படி கரெக்டாக சொல்லுங்கள் இளைய தலைமுறைகள் வந்து இப்போ வசனம் சொல்ல போகிறாங்க கரெக்டாக சரி நேயர்களை இப்போ பார்த்தீங்கன்னா இளைய தலைமுறைகள் வந்து வசனம் சொல்லி தர போகிறாங்க நமக்காக இதோ உங்களை வெல்கம் பண்ணிடலாம் அவள் ஒரு குமாரனை பெறுவார் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள் கர்த்தர் சகலத்தையும் தமக்கு என்று படைத்தார் தீங்கு நாளுக்காக துன்மார்க்கரையும் உண்டாக்கினார் மனமேட்டுமே உள்ளவனும் கர்த்தருக்கு அருவறுப்பானவன் கையோட கேட்கறதும் தண்டனைக்கு தப்பான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் மனுஷ கர்த்தருக்கு பயப்படுத்தினால் மனுஷ தீமையிட்டு விழுவார்கள் பூமியின் குடிகளை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதியும் மாறுங்கள் நீதியுள்ளவர்கள் ராஜாக்களுக்கு பிரியம் நிதானமாய் பேசிக்கவன் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள் மனதின் யோசனைகள் மனுஷனுடையது நாவின் பிரதித்திரம் கர்த்தரால் வரும் மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமடைகள் கர்த்தரோ அவைகளை நிறுத்தி பார்க்கிறார் உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் ஞானியின் இதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும் அவன் ஒடுடுகள் மெம்மெலும் கல்வியை கொடுக்கும் அழிவுக்கு முன்னானது அகந்தை விதழுக்கு முன்னானது மனமேட்டுமே அகங்காரிகளோட கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கலாம் சிறுமையானோடனே மனத்திறமை ஏற்பதன் நலம் விவகத்துடன் காரியத்தை நடப்புகிறவன் நன்மை பெறுவான் கர்த்தரை நம்புகிறான் பாக்கியவான் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானம் வாங்கும்படி செய்வார் அநியாயமாக வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாக வந்த கொஞ்சம் உத்தம மனுஷனுடைய இதயம் அவனுடைய வழிகளை யோசிக்கும் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்திக்கிறவரே கர்த்தர் பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பிரபலமான ராஜாக்களை அளித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது எமரியாயின் ராஜாக்களை சியோனை அளித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது இரவில் ஆலச்சந்திரனின் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது எகிப்தருடைய தடச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர்கள் நடுவில் இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பலத்த கையினாலும் மோங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது
நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றுமுள்ளது. என்ன இருக்கு? காணாமல் போன ஒரு ஆடு. யார் காணாமல் போனா? அதே மாதிரி கூப்பிட்டுலாமே எல்லாத்தையுமே. காணாமல் போனது ஒரு ஆடு, காணாமல் போனது ஒரு ஆடு, தேடியே வந்தாரு நம்ம இயேசு. காணாமல் போனது ஒரு ஆடு, தேடியே வந்தாரு நம்ம இயேசு. 99 ஆட்டம் விட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போனா, 99 ஆட்டம் விட்டு அந்த ஒரு ஆடை தேடி போனா. அழிந்து போகின்ற ஆத்துமாவே இன்றே நீயும் மனம் திரும்பு. அழிந்து போகின்ற ஆத்துமாவே இன்றே நீயும் மனம் திரும்பு. மனம் திரும்பும் பாவியினால் அந்த பரலோகில் சந்தோஷமே. மனம் திரும்பும் பாவியினால் அந்த பரலோகில் சந்தோஷமே. அந்த பரலோகில் சந்தோஷமே. ஹையர் அரே ஹையர் அரே ஹை ஐயா, ஹையர் அரே ஹையர் அரே ஹை ஐயா, ஹையர் அரே ஹை ஐயா, ஹரே ஹையர் அரே ஹை ஐயா, ஹையர் அரே ஹை ஐயா, ஹரே ஹையர் அரே ஹை ஐயா. ஜெஃப்ரினே அழகா டான்ஸ் ஆடினாங்க பாத்தீங்களா? ஆமா, நான் சொன்னேன்ல சின்ன பிள்ளைங்கனால கண்டிப்பா ஆக்ஷன் சாங் எல்லாம் சூப்பரா பண்ணுவாங்க. ஆமா, அந்த குட்டி பிள்ளைலாம் பாத்தீங்களா, அப்படியே அந்த அந்த மலையில மொழியில அவங்க பண்ண ஆக்ஷனை பாத்தீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நேயர்களுக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இல்ல அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? நல்ல கைங்களை எல்லாரும் தட்டுவோம். பைபிள கூட நீங்க பாத்தீங்கன்னா சிறு பிள்ளைகளுக்கு இடம் கொண்டு சொல்லி வேதவசம் சொல்லியிருக்கு. கேட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. ஆமா, நம்ம இந்த ஜெய்கிம் டிவி கூட ஜாய் கிட் மிஷன் சிறு பிள்ளைகளுக்கான நிகழ்ச்சி தான் அதிகமாக நான் தயாரிக்கிறேன், தெரியுமா? ஆமா, நம்ம சின்ன பிள்ளைங்களுக்காக தானே நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்துகிட்டே இருக்குது. ஆமா, பாத்தீங்களா? அதே போல அடுத்தது ஒரு பாட்டு வரும், தெரியுமா? காணான சேர போறீங்களே வாரிங்களா, அந்த பாட்டா? சேர போற வாரிங்களா, பாட்டுக்கு டான்ஸ் ஆட போறாங்களா? அது யார் ஆட போறா? சின்ன பிள்ளைங்க ஆட போறாங்க நினைக்கிறேன். சரி, ஓகே, அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிடலாமா? வெல்கம் பண்ணிடலாம். ஓகே, அவங்களுக்கு ஒரு கரங்கள் தட்டி. எனக்கு ஆட்டம் வருது, இருந்தாலும் இன்னைக்கு ஆட வேண்டாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அவங்களை வெல்கம் பண்ணிடலாமா? ஓகே, எல்லாரும் ஒரு கரங்கள் தட்டி அவங்களை வரவேச்சிடலாமா? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்ட சர்வ வல்லவர், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார், இங்கு தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கலானார். பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவமைந்தனா, இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கீரா, இங்கு பங்கமுற்ற பசுந்தொட்டிலில் படுத்திருக்கீரா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, நும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக, முன்னும் அவர் சொன்னபடி முடிப்பதற்காக,
இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே இங்கு மோட்சம் விட்டு தாழ்ச்சியுள்ள முன்னணையிலே பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ ஆவிகளின் போற்றுதலால் ஆனந்தம் கொண்டோ இங்கு ஆட்களுட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார் இங்கு ஆட்களுட சத்தத்துக்குள் அழுது பிறந்தார் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானே இந்தடவாய் அன்பு வைத்த எம்பெருமானே நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே நாம் எண்ணமுடன் போய் துதிக்க ஏங்கிடுவோமே பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே அண்ணே பீட்டர்ண்ணே ஆ சொல்லுங்கண்ணே ரொம்ப சூப்பரா ப்ரோக்ராம்ஸ்லாம் முடிஞ்சது ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டா ஆமா சின்ன பிள்ளைங்க ஆடி முடிச்சாச்சு ப்ரோக்ராம் முடிச்சாச்சு இல்லனே இன்ன இனிமேதான் ப்ரோக்ராமே இருக்குது இனிமே என்ன ப்ரோக்ராம் இருக்குது யூத் பிள்ளைகள் டான்ஸ் பார்த்து யூத் பிள்ளைங்க டான்ஸா ஆமா எப்படி இந்த கோட்டிங்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வருவாங்களே அவங்களாம் மேக்கப் பெயிண்ட்னு சொல்லுங்க ஆமா பெயிண்ட் சரி பரவாயில்ல அவங்களே வெல்கம் பண்ணிடுவோமா ஆமா அவங்க என்ன பாட்டு டான்ஸ் ஆட போறாங்கனே எப்படி பார்த்தா டான்ஸ் ஆடற பாட்டு தான் ஆடுவாங்க கண்டிப்பா ஒரு கிறிஸ்மஸ் பாட்டு தான் ஆட போறாங்க ஏனே நீ அப்படி நினைக்காதீங்க அப்புறம் பாட்டை கேட்டாலே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் எனக்கு தெரியும் இந்த உலகத்தை படைச்சது யாரு அப்படிங்கிற பாட்டுக்கு ஆட போறாங்க உங்களுக்கு தெரியாதுன்னு தெரியும் அப்படிங்கிற பாட்டுக்கு அவங்க வந்து ஆட போறாங்க அவங்க வெல்கம் பண்ணிடுவோமா வெல்கம் பண்ணிடுவோம் ஓகே எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி அவங்க வெல்கம் பண்ணிடுவோம்
தெரியலையா கொண்டாட்டத்துக்காக வந்திருக்கேன். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க தாத்தா நீங்க? நான் வந்து லண்டன் வழியா அமெரிக்கா போய் சவுத் ஆப்பிரிக்கா போய் இந்தியாவுக்கு வந்திருக்கேன். லண்டன் வழியா அமெரிக்கா போய் சவுத் ஆப்பிரிக்கா போய் இந்தியா வந்திருக்கீங்களா? இப்படி ஒரு ரூட் அப் இருக்குதா? அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ப்ரோகிராமுக்கு வந்திருக்கீங்க நீங்க? ஏன்னா எனக்கு ஃப்ளைட்ல டிக்கெட் கிடைக்கல, அதனால சுத்தி 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 வந்திருக்கேன்ப்பா. என்னது ஃப்ளைட்ல டிக்கெட் கிடைக்கல? எந்த ஃப்ளைட்ல தாத்தா? அது வந்து சாப்பாட்டு ஃப்ளைட்லப்பா. ஐயோ, உங்க வயிறை பார்த்தாலே தெரியுது தாத்தா. சரி, ரொம்ப பசிக்கும் நினைக்கேன் தாத்தாக்கு. தாத்தா, இந்த சின்ன பிள்ளைகிட்ட சொல்ல விரும்புறீங்களா? நம்ம ஜேகேஎம் டிவி கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துல பாத்துக்கிட்டு இருக்கிற பங்கு பெற்ற தம்பி தங்கச்சி வாலிப பிள்ளைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் நான் சொல்றது என்னன்னா, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ஹேப்பி கிறிஸ்மஸ். பீட்டர் பிரதர், எப்படி நம்ம தாத்தா? தாத்தா சூப்பர். கஷ்டப்பட்டு அங்கிருந்து கூட்டு வந்திருக்கேன். தாத்தா கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? எடுத்துக்கிடுமா? தாத்தா ரொம்ப நன்றி உங்க வருகைக்கு. வெல்கம் வெல்கம். தாத்தா, சாக்லேட் எங்களுக்கு? சாக்லேட் உங்க எல்லாத்துக்கும் உண்டு. சாக்லேட் மட்டும் கிடையாது, எல்லாத்துக்கும் கேக் இருக்கு, பரிசு இருக்கு, எல்லாம் உங்களுக்காகவே இருக்கு. அப்ப ஜேகேஎம் டிவி நேயர்களுக்கு கொடுப்பீங்களா? கண்டிப்பா கொடுப்பேன். எப்படி? எப்படின்னா, இந்த ஜேகேஎம் டிவி நிகழ்ச்சி நீங்க ரெகுலரா பாருங்க, அதுல தெரியற நம்பருக்கு கிறிஸ்மஸ் வாழ்த்தை, பெஸ்டான வாழ்த்தை கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கான பரிசு உங்களை தேடி வரும். வாட்ஸ்அப்ல வந்துருமோ? ஐயோ தாத்தா, நீங்க வேற லெவல் தாத்தா. லண்டன்ல இருந்தாலும் உங்களுக்கு மெசேஜ் வந்துருமா? ஆமா வரும் வரும். சரி, அப்போ அந்த நம்பருக்கு எல்லாருமே உங்க கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. ஜேகேஎம் டிவி நேயர் எல்லாரும் தெரிவிச்சிருங்க. ஓகே ஓகே. சரி, பாவம் தாத்தா, நான் வந்த பதவிக்கு நான் கூட்டு போறேன். தாத்தா, ரிட்டர்ன் எப்படி போவீங்க? நான் ரிட்டர்ன் வந்து மறுபடியும் இந்தியால இருந்து இலங்கைக்கு போய், இலங்கைக்கு போய், அங்க இருந்து ஆஸ்திரேலியா போய், அங்க இருந்து ஜப்பான் போய். ஐயோ, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். அவ்வளவுதானா? லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கு. இல்லப்பா, நான் இப்ப அடுத்து லண்டன் போயிருவோம்ப்பா. சரி ஓகே, அவ்வளவுதான். ஆஸ்திரேலியா இருந்து டைரக்டா லண்டன். ரைட், ஓகே. ரொம்ப நன்றி உங்க வருகைக்கு. உங்க எல்லாரையும் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்கும் கை கொடுக்க. ஹலோ குட்டீஸ், இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே, உங்க எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அடுத்த ப்ரோக்ராம் நம்ம போனும். ஓகே பீட்டர் பிரதர், நம்ம தாத்தா வழி அனுப்பி வச்சிடலாம். தேங்க்யூ தாத்தா. தேங்க்யூ தாத்தா. பிரதர் சொல்லுங்க. பாத்தீங்கன்னா நம்மளுடைய யூத் கேர்ள்ஸ்லாம் செம்ம ஆட்டம் ஆட்டாங்க பாத்தீங்களா? ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்களோ. அவங்க டயர்ட் ஆகி அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து அடுத்து இன்னும் நமக்காக இன்னொரு ப்ரோக்ராம் தர வந்திருக்காங்க. என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? என்ன ப்ரோக்ராம்? அதாவது டிஸ்கஸ் அபவுட் கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்றாங்க. கிறிஸ்மஸ்னா என்ன? அதே தான், நான் இங்கிலீஷ்ல இருந்து நீங்க தமிழ்ல சொல்லிட்டீங்க. ஓ, உடனே வித்தியாசமா? அவ்வளவுதான். இல்ல, நேரிட்டையும் கேட்டலாமா? கிறிஸ்மஸ்னா என்ன? சத்தமா உங்க வீட்டுல சொல்லுங்க பாப்போம். கிறிஸ்மஸ்னா என்ன? கிறிஸ்மஸ்னா என்ன? அதை உங்களுக்கு தருறதுக்காக யூத் கேர்ள்ஸ் அகைன் நம்ம வெல்கம் பண்ண போறோம். இன்னொரு கைத்தட்டல் கூட நான் அவங்களை வரவேற்போம். நல்ல கரங்களை தட்டி வரவேறுங்க. எல்லாரும் இப்போ கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன், நான் கூட கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டு இருக்கேன். ஆனால் எதுக்கு கொண்டாடுறேன்னு தெரியாமல் கொண்டாடிட்டு இருக்கேன். கிறிஸ்மஸோட உண்மையான ரீசன் என்னன்னு இப்போ தெரிஞ்சுக்க போகிறேன். அதுக்கு தான் இவங்க மூணு பேரும் வந்திருக்காங்க. இவங்க கிட்ட கேட்டு நம்மளும் தெரிஞ்சுக்கலாமா? கிளாட்சி, உங்களுக்கு கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு நான் வந்து நான் இது வரைக்கும் கொண்டாடினதில் ஸ்டார் போடுறது, சீரியல் போடுறது, கிறிஸ்மஸ் ட்ரீ வைக்கிறது,
வீட்டை நல்லா அலங்காரம் பண்ணுறது, பெயிண்ட் அடிக்கிறது, அதான் எனக்கு தெரியும். அது இல்லாமல் 2020 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் பிறந்தாருங்கிறத நம்ம கொண்டாடிட்டு வரோம்னு எங்கள் தாத்தாவும் பாட்டியும் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது. அப்படியே தான் இருக்கும், அப்படிதானே? அதெல்லாம் கிடையவே கிடையாது. கிறிஸ்மஸ்னாலே பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்கு நல்லா சாப்பிடணும். கிறிஸ்மஸ்க்கெலாம் பிரியாணி மதியம் வீட்டில் பண்ணுவாங்க, நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு எவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வீட்டில் அதுக்கு முந்தின நாள் 23ஆம் தேதி 24ஆம் தேதிலாம் வீட்டில் பண்டம் செய்வாங்க. அந்த பண்டத்தெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அதான் அப்படி சாப்பிட்டுட்டு கொண்டாடுறது தான் கிறிஸ்மஸ். இதுதான் கிறிஸ்மஸா? இப்போ தெரிஞ்சிச்சு எனக்கு கிறிஸ்மஸ்னால் என்னன்ட்டு. அச்சோ, நீங்கள் மூணு பேர் பேசுறதுமே எல்லாமே தப்பு. அதெல்லாம் கிறிஸ்மஸே கிடையாது. உண்மையான கிறிஸ்மஸ் அப்படின்றது 2020 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏசப்பா பெத்லகேமில் பிறந்தாங்க. அந்த ஏசப்பா இந்த கிறிஸ்மஸ் நாள்லேயும் உங்களோட உள்ளத்துக்குள்ளே பிறக்கிறது தான் உண்மையான கிறிஸ்மஸ். மெயினாக உண்மையான கிறிஸ்மஸ் அப்படின்றது ரட்சிப்பின் அனுபவம் வந்து நமக்குள்ளே கிடச்சிது. ஏசப்பா நமக்குள்ளே பிறந்து ரட்சிப்பின் அனுபவம் நமக்கு கிடைச்சா அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நான் எப்படிக்கா பெற்றுக்கொள்வது? இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னாச்சுன்னா, நீங்கள் டெய்லி பைபிள் வாசித்து ஜபம் பண்ணி நீங்கள் ஆண்டவர்களாக இருந்தீங்கன்னா அந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்து உங்களுக்குலாம் கண்டிப்பாக இருக்கும், கிடைக்கும். ரட்சிப்பின் அனுபவம் கிடைச்சதுக்கப்புறம் அதை நான் எப்படி உணர்றது? ரட்சிப்பின் அனுபவம் உங்களுக்குலாம் வந்ததுக்கப்புறமா உங்களை அறியாமலே உங்களுக்குலாம் நிறைய மாற்றங்கள் ஏற்படலாம். என்ன அப்படின்னாச்சுன்னா, அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆவியின் கனிகள் எல்லாமே உங்களுக்குள்ள நீங்கள் வந்து உங்களுக்குள்ள இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களுடைய ஷேரிங் வந்து அதிகமாகவே ஆகும். நீங்கள் உங்களுக்கு இருக்கிறத விட நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறத நீங்கள் அதிகமாக ஆசைப்படுவீங்க. இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ்ஸா? இப்போ கிறிஸ்மஸ் தான் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. வியூவர்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். நானும் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுலையும் அன்பு காட்டுறதுலையும் இன்னும் அதிகமாக வளரணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாருமே இதே போலயே கிறிஸ்மஸை ஏசப்பா நம்ம உள்ளத்தில் பிறக்கிறது மூலமாக கொண்டாடலாம். பீட்டர் பிரதர், ஆ சொல்லுங்க. இப்போ ஒரு ப்ரோக்ராம் நம்ம யூத் கேர்ள்ஸ் பண்ணாங்க பாத்தீங்களா? ஆமா. அவங்க வந்து கிறிஸ்மஸ்னா என்ன அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. ஆமா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் பாப்பா, என்ன கேட்டீங்க அப்படின்னு பாப்பா. இல்ல, நானும் சொல்றேன்னா, நீங்க சொன்னீங்கல்ல, இன்னைக்கு கிறிஸ்மஸ்னா வீட்டில் மட்டன் சாப்பிட்றோம், பிரியாணி சாப்பிட்றோம் சொன்னீங்க பாத்தீங்களா? பசிக்குதுன்னு திருப்பி அதை ஞாபகப்படுத்தாதீங்கண்ணே. இல்லை, அதுக்கு பேர் கிறிஸ்மஸ் இல்ல. நம்மளே நமக்கு நாமே சாப்பிட்டு நமக்கு நாமே ட்ரெஸ் புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிறிஸ்மஸா? இல்லை இல்லை, அது இல்லை. ஆமா, நான் மற்றவர்களுக்கு ஏசப்பா பிறந்ததை சொல்கிறது தான் கிறிஸ்மஸ். ஒருவேளை இன்றைக்கி நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்லா பிரியாணி, நல்லா மட்டன், சிக்கன்லாம் 60 சாப்பிட்டு விற்பீங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற மற்றவங்க இதை சாப்பிட்டாங்கன்னு நினச்சி அவங்களுக்கு உதவி செய்யணும். அதே போல் நம்ம ஊரில், நம்ம கிராமத்தில், நம்ம தெருவில் எத்தனையோ பேர் நல்ல ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு உதவி செய்கிறது தான் உண்மையாகவே அர்த்தமுள்ள ஒரு கிறிஸ்மஸ். கண்டிப்பா கரெக்டா சொல்லிட்டீங்க, அவங்க சொன்னதை கரெக்டா நீங்க சொல்லிட்டீங்க. நம்மளோட நேயர்களும் கண்டிப்பா அதை செய்வாங்க அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். நானும் நம்புறேன். கண்டிப்பா யூத் கேர்ள்ஸ் சொன்ன மாதிரி எல்லாரும் செய்வீங்க அப்படின்னு விசுவாசிக்கிறோம். ஓகே, நம்ம அடுத்த ப்ரோக்ராம்குள்ள போயிடலாமா? அடுத்த ப்ரோக்ராம் என்னண்ணே? அடுத்த ப்ரோக்ராம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதுண்ணே நம்ம யூத் கேர்ள்ஸ் வந்தாங்க பாத்தீங்களா? ஆமா, அவங்களோட இன்னொரு டேலண்ட் நம்ம பார்க்க போறோம். என்ன டேலண்ட்? கீபோர்டு போட்டுட்டு அவங்க பாட்டு பாட போறாங்க. ஓ, கீபோர்டு பிளே பண்ணிட்டு பாட்டு பாட போறாங்க? ஆமா, அவரால ஒரு கிறிஸ்மஸ், அழகான ஒரு கிறிஸ்மஸ் பாடல் அவங்க பாட போறாங்க. ஓகே, கண்டிப்பா கரம் தட்டி வரவேற்றலாமா? நல்லா கரம் தட்டி வரவேற்போம். Thank you.
பாடிட்டாங்க அவங்க வந்து நல்ல பாடல் பண்ணாங்க, டான்ஸ் கூட ஆடினாங்க. ஆமா, அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கிட் ஒன்னு போட போறாங்க. இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் இருக்கா? இன்னொரு ரெண்டு ப்ரோக்ராம் இருக்கு. யாருக்கு இடம் சொல்லுங்க? யாருக்கு இடம்? அதேதான் அவங்க வந்து சொல்ல போறாங்க. நமக்கு ரெண்டு பேருக்கு ஒரு இடம் பாத்துருவோம்ப்பா. நமக்கு ரெண்டு பேருக்கு உங்களுக்கு இடம் பார்த்தாச்சு, பிரச்சனை இல்ல. அதனால நம்ம வந்து பொறுமையா இடம் பாத்துக்கலாம். இப்போ வந்து யாருக்கு இடம் அப்படின்ட்டு அவங்க வந்து சொல்ல போறாங்க. என்ன பண்றது, ரொம்ப போர் அடிக்குது, செல்ஃபி எடுக்கலாமா? நம்ம இன்னைக்கு அழகா இருக்கோமே. ஜென்ஸி, இங்கே பாரு, புதுசாக ஒரு பாட்டு போட்டிருக்காங்க. என்ன பாட்டு? நல்ல குத்துப்பாட்டாக இருக்குதா? ஆமாம், செம்மையாக இருக்கு. என்ன பாட்டு? சரி, நம்ம வேலையே நம்ம ஆரம்பிப்போம். என்ன கலர் போடலாம்? லிப்ஸ்டிக் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்கு. சரி, லிப்ஸ்டிக்கே போடும். ஐயோ, இங்கே தானே வச்சேன், காணுமே எங்கே போச்சுன்னு தெரியலையே. ஐயோ, சரி கேட்போம். மச்சா, என்னோட லிப்ஸ்டிக்கை பத்தியா? நீ வா, செல்ஃபி எடுத்துக்கலாம். வா வா வா, செல்ஃபி பைத்தியம் பே. ஜசிந்தா, என்னோட லிப்ஸ்டிக்கை பத்தியா? நீ ஒரு மார்க்கமா இருக்கலாம். கிளாட்சி கிளாட்சி கிளாட்சி, ஒரு செவிடுங்க சை. நம்ம ஃபில்டர் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம். ஏய், வாங்க பல செல்ஃபி எடுக்கலாம். வாங்க 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 வாங்க, ஓடி நானே லிப்ஸ்டிக்க கொண்டு வாங்க வாங்க. அமைதியாவே இருக்க மாட்டீங்களா நீங்க? வந்து உங்க ரூம்ல தான் ரொம்ப சவுண்ட் கேட்டே இருக்கு. பொண்ணுங்க மாதிரியே நடந்துக்கிறீங்க. ரூமை காலி பண்ணி முதல்ல கீழே போங்க. சாரி மேம், நான் பண்ண மாட்டோம் மேம். சாரி மேம், ரொம்ப சாரிலாம் எனக்கு தேவையில்ல. ரூமை காலி பண்ணி கீழே போங்க மேம். வேணாம் மேம், ப்ளீஸ் மேம், சாரி மேம். ரூமை காலி பண்ணி முதல்ல கீழே போங்க. நம்ம நினைச்சது அப்படியே நடந்துடுச்சு. நம்ம ஆட்டத்தை ஆரம்பிச்சிருவோம் மச்சா. ரூமை காலி பண்ணுறதுலாம் ஓகே தான் காய்ஸ், ஆனால் ரூமை காலி பண்ணி நம்ம எங்கே போய் தங்குவோம் அதை முதல்ல யோசிக்கணும்ல. ஆமாம்ல, நமக்குலாம் மூலம் யார் ரூம் தருவா? அதான் நம்ம பண்ணுற சேட்டைக்கு நம்மளை வரட்டி விட்டுருவாங்க எல்லாரும். ஆமாம், சரி யோசிப்போம். உங்களுக்கு யாராவது தெரியுமா? எனக்கு ஒரு அக்கா தெரியும். யார்? ஜென்சி அக்கான ஒரு அக்கா. அந்த அக்கா ரொம்ப நல்லவங்க, நம்மளை கண்டிப்பாக சேர்த்துப்பாங்க. நல்லவங்களா? அப்போ நம்ம பண்ணுற சேட்டையெல்லாம் தாங்குவாங்களா அவங்க? என் சேட்டையே தாங்குறாங்க, உங்கள் சேட்டையே தாங்க மாட்டாங்களா? அப்போ ஓகே காய்ஸ், நம்ம அவங்க வீட்டுக்கே போயிடலாமா? ஆ, போகலாம். இந்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கு எத்தனையோ சேலரி எடுத்துட்டோம், இனியும் என்ன சேலரி எடுக்கலாம் பார்க்கலாம். ஆன்லைனில் ஏதாச்சும் ஆர்டர் பண்ணலாம். சே, இந்த சேலை நல்லா கண்டிப்பாக ஆர்டர் போடணும். ஜென்சி அக்கா,
ஜென்சியக்கா. அடடே, யாது நம்ம பிரபாவா? வா பிரபா, என்ன விஷயமா வந்திருக்க? என்னாச்சு? நீங்க முதல்ல எப்படி இருக்கீங்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீ என்ன விஷயமா வந்திருக்க? இவங்கெல்லாம் யாரு, உன்னோட ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, இது எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். சா, அக்காவை எதுக்காக பார்க்க வந்திருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அக்கா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சார், பயப்படாமல் சொல்லு. அக்கா, எங்கள் ஹாஸ்டல் சரியில்லைக்கா. அக்கா, அங்கே தண்ணி சரியில்லைக்கா. மெயினாக சாப்பாடு சரியே இல்லைக்கா. அச்சோ, அப்படியா? அதனால எங்களுக்கு கொஞ்சம் தங்குறதுக்கு ரூம் வேணும். அவ்வளோதானே? மேலே இருக்க மாடி உங்களுக்கு ரெடி பண்ணி தான் வச்சிருக்கேன் ஆல்ரெடி. நீங்கள் அதில் போய் தங்கிக்கங்களேன். அக்கா, வாடகை எவ்வளோக்கா கேட்பீங்க? வாடகை எவ்வளோ போடலாம்? 1 lakh. 1 lakh? ஆ, 1 lakh தான். எவ்வளோ நாளைக்கு? ஜஸ்ட் 1 month. வீட்டுக்கு தெரியாம தான் தங்க போறோம். சரி, யோசிக்கலாம். யோசிச்சு சொல்கிறோங்க்கா. அப்படியா? ஓகே. சே, இந்த பிள்ளைங்க அமௌண்ட் கம்மி பண்ண சொல்கிறாங்க. கொஞ்சம் கீழே இறங்கி போகலாம். 6 month கம்மி பண்ணிக்கலாம். பாவம் பிள்ளைங்க தானே. ஏ, அந்த அக்கா ஒத்துக்குவாங்களா இல்லையாடா? என்ன பண்ணுறது? பயமாக இருக்குதே. 1 lakh கண்டிப்பாக முடியாதுப்பா. கேட்டு பார்ப்போம். சரி, ட்ரை பண்ணலாம். நீயே கேளு, உனக்கு தானே அந்த அக்கா தெரியும். நான் எப்படி கேட்க? போ போ, அந்த அக்கா வந்துட்டாங்க, போ. என்னாச்சு பிள்ளைங்களா, அமௌண்ட்டை பற்றி யோசிச்சிங்களா? ஆமாக்கா, கொஞ்சம் கம்மி பண்ணுங்கக்கா. ஸோ நான் உங்களுக்காக முடிவெடுத்துருக்கேன். 6 month 1 lakh, ஓகேவா? 6 month? சரி, அது பரவாயில்ல தான். 1 month பரவாயில்லையா? சரி, பரவாயில்லக்கா, இதுவே பண்ணிக்கிறோங்க்கா. ஓகே, அப்போ வாங்க. வாங்க பிள்ளைங்களா, இதுதான் என்னோட ரூம், பார்த்துக்கோங்க. பார்த்துட்டீங்க, என்னோட கண்டிஷன்ஸ் மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் இந்த ரூமில் டான்ஸ் ஆடலாம், பாட்டு பாடலாம், எங்கனாலும் என்னனாலும் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஆனால் இந்த ஆணி மட்டும் எனக்கு, ஓகேவா? அது ஏன்க்கா, அந்த ஆணி மட்டும் வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? நான் சொல்றது மட்டும் தான் கேட்கணும். எல்லாம் பண்ணிக்கலாம், அந்த ஆணி மட்டும் எனக்கு. விடுடி, ஒரு ஆணி தானே போயிட்டு போகுது. சரி, ஓகேப்பா, அந்த ஆணி மட்டும் நீங்க வச்சுக்கோங்க, நாங்கள் அந்த ரூம்ல என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படிதானே? ஆ, அப்படிதான். ஓகேக்கா, தேங்க்யூ. ஓகே காய்ஸ், நம்ம எல்லாம் காலேஜ் கிளம்பலாமா? காலேஜ் போகணும்ல எப்படியும்? காலேஜ் வேண்டாம், எனக்கு எக்ஸாம் இருக்கு. அதுக்கு நம்ம காலேஜ் போகாமல் இருக்க முடியுமா? பீச்சுக்கு போகலாம்ப்பா. சூப்பர், பீச்சுக்கே போகலாம். ஓகே ஓகே, எல்லாரும் ஆசைப்படுறீங்க, அப்போ நம்ம பீச்சுக்கே போயிடலாம். ஓகே தானே எல்லாருக்கும்? சரி, ஜாலியாக தான் பண்ணுவோம். சரி, நம்ம ஃபன் பண்ணிகிட்டே போகலாம். சரியா, இன்னைக்கு ஃபுல்லாக ஃபன் தான் இன்னைக்கு, ஓகேவா? ஓகே. என்ன பிள்ளைங்களா, வீட்டுக்குள்ள ஒரே சத்தமாக கேட்குது. காலேஜ் கிளம்பிட்டீங்களா? காலேஜ் கிளம்பியாச்சுக்கா. ஓகே ஓகே, காலேஜுக்கெல்லாம் பத்திரமா போயிட்டு வாங்க, ஓகேவா? சரிக்கா. ஓகே ஓகே, பார்க்கலாம், பாய். ஏ, என்னடி இது, புதுசாக இருக்குது. மஞ்சள் பையமே இருக்குது. என்னப்பா, அவங்க பாட்டுக்கு வராங்க, எதையோ தொங்க போட்டுட்டு போகிறாங்க, அது என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? போய் பாரு. தொட்டா திட்டுவாங்களோடி. ஏ, ஒரு பை தானப்பா, லேட் ஆகுது. போவோம், ஒரு பை தானே, விட்டு போவோம். சரி, வந்து பார்க்கலாம். ஐ, ஜாலியாக இருந்துச்சுல்ல பீச்சில் இன்னைக்கு. செம்ம ஸ்மெல், காற்றுலாம் செம்மையாக அடிச்சிச்சுல்ல. நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துருக்கோம், நல்லா இருந்துச்சுல்ல. இன்னைக்கே ஸ்டேட்டஸில் போடணும். போடலாம், போட்டுருவோம். ஏ, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுதுல்ல. ஏதோ ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல. ஸ்மெல்லா? எங்கேருந்து வந்து வருது? காலையில் தானே ரூம் க்ளீன் பண்ணிட்டு போனோம். இந்த பேக்கில் இருந்து தான் வருதோ. அங்கேருந்து தான் வருதுன்னு நினைக்கேன். இந்த பேக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஆ, பாரு. ஏய், அதை தொடாத. உங்ககிட்ட எத்தனை நாள் தானே சொல்கிறது, அதை தொடாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, கேட்க மாட்டேன். அக்கா, அந்த பேக்லேருந்து ஸ்மெல் வருதுக்கா? நீங்கள் அந்த பேக்லலாம் சான்ஸே இல்லை. நீங்கள் இந்த ரூமை க்ளீன் பண்ணாமல் விட்டுருப்பீங்க, அதனால் ஸ்மெல் வரும். நாங்கள் கோமச்சில் தான் க்ளீன் பண்ணிட்டு போனோம். வாய்ப்பே இல்லை. அந்த பேக்கில் தான் வருது. நாங்கள் இப்போ என்ன இருக்குன்னு பார்க்கணும். அந்த பேக்கில் வேறு எதுவுமே இல்லை, பழைய கருவாடு மட்டும்தான் வச்சுருக்கேன். அதுதான்க்கா இங்கே வச்சுருக்கீங்க? அதான் நான் தான் சொன்னேன்ல, இந்த ரூமில் நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கலாம், ஆனால் அந்த ஆணி மட்டும் என்னோடதுன்ட்டு. நாங்கள் இருக்கோம்லக்கா. நான் உங்ககிட்ட ரூல்ஸே ஃபஸ்ட்டே அதுதான் போட்டேன். அந்த ஆணி மட்டும் என்னோடது, இந்த ரூம் உங்களோடது அப்படின்ட்டு. அக்கா, இவ்வளோ ஸ்மெல் அடிக்க போகிறாங்க, எப்படிக்கா அந்த ரூமில் இருக்க முடியும்? அது என்னோட விருப்பம் தான். அது ஆணி என்னோடது, என்னோட விருப்பம் என்னவோ அதில் அந்த ஆணியே போயிடும்ப்பா. சரிக்கா, நீங்கள் அந்த 1 lakh தந்துருக்கேன் எங்களுக்கு திருப்பி. நான் அப்படிலாம் தர மாட்டேன். பரவாயில்ல, நாங்கள் எங்கள் ஹாஸ்டலுக்கே போகிறோம்.
காலில் விழுந்தாட்டு நம்ம போய் சேர்ந்துருவோம் ஹாஸ்டலில். வார்டன் எப்படி சமாளிக்கிறது? சரி போகலாம். பிரதர் பீட்டர் அவர்களே, சொல்லுங்க. இப்போ நம்ம யூத் கேர்ள்ஸ் ஒரு ஸ்கிட் பெர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல, ஆமா, அதோட கருத்து, அது என்ன நோக்கம், அது எதுக்காக அப்படி பண்ணாங்க, நீங்க கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். வேற ஒண்ணுமே கிடையாது, நம்ம வாழ்க்கையில அவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆணி வைக்க விட்டாங்க, ஒரு ஆணி வச்சிருந்தாங்க, ஆமா, அந்த ஆணியில ஒரு பையன் தக்க போய் தொங்க போட்டாங்க. ஆமா, இதே போலதான் நம்ம வாழ்க்கையில சின்ன ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்தா போதும், அந்த பாவம் பெறுகிறோம். பைபிள் வசனம் இப்படியாக சொல்கிறது, பாவம் கற்பம் தெரிவித்து அது மரணத்தை பிறப்பிக்கன்னு சொல்லியிருக்கு. அதே போல் இன்றைக்கி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அந்த கிறிஸ்மஸ் நாளில் சின்ன ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்தீங்கன்னா கூட அந்த சின்ன பாவம் உங்கள் வாழ்க்கையே அழிச்சிடும். ரூமே காலி பண்ண வச்சுட்டு பார்த்தீங்களா? அதே தான் கண்டிப்பாக அவங்க போட்ட ஸ்கிட் மூலமாக கண்டிப்பாக மக்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அதே மாதிரி அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ எல்லாருமே ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அதை தொடர்ந்து அதே யூத் கேர்ள்ஸ் வந்து ஒரு சிறிய கோரியோகிராஃபி நமக்காக பண்ண இருக்கிறாங்க. வாங்க.
நிச்சயமா உங்க ஊர் நிகழ்ச்சியும் நீங்கள் பாட்டு பாடுறது, கீபோர்டு வாசித்து பாடுறது, நாடுறது, எல்லாம் டான்ஸ் எல்லாமே நம்ம ஜேகேஎம் டிவியில் பார்க்க விரும்பினால் நிச்சயமாக ஜேகேஎம் டிவியை தொடர்பு கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமை கோஆர்டினேட் பண்ண விக்டர் அண்ணே வர இருக்கிறாங்க. அவங்க வந்து நம்ம யார் யார் ப்ரோக்ராம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அதை தொடர்ந்து சேகர குருவானர் அவர்கள் வந்து ஆசீர்வாத ஜபத்தை கூறி நிறைவு பெறுவாங்க. ஓகேங்களா? ஸோ எங்களுடைய கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் கூட நம்ம தெரிவிச்சுக்கலாம். பீட்டர் பிரதர், ஹாப்பி கிறிஸ்மஸ் எவ்ரிவன். அதோட நிப்பாடக்கூடாது, நியூ இயர் இருக்குல்ல, சேர்த்து சொல்லிடலாமா? ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜேகேஎம் டிவி பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் யாவருக்கும் எங்களுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். லட்சுமிபுரம் மருதூர்கரை சபையின் பிள்ளைகள் மற்றும் வாலிப பிள்ளைகளாக சேர்ந்து ஒரு கிறிஸ்மஸ் கலை நிகழ்ச்சி ஜேகேஎம் டிவியில் நடத்துவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆண்டவருக்கு முதலாவது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இந்த நாளில் இந்த கிறிஸ்மஸ் கலை நிகழ்ச்சி இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த எங்களுடைய பெற்றோர்களை நம்ம வந்து உண்மையிலே பாராட்டியே ஆகணும். ஒவ்வொரு பேரண்ட்ஸும் இது மாதிரி கிறிஸ்மஸ் ஜேகேஎம் டிவியில் கிறிஸ்மஸ் கலை நிகழ்ச்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க பேரண்ட்ஸ் வந்து அழகாக அவளுடைய பிள்ளைகளை நமக்கு என்ன செஞ்சாங்க, அனுப்பி வச்சாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பிள்ளைகள் இவ்வளோ தூரம் சிறப்பாய் பாடல், நடனம், கோரியோகிராஃபி, இன்னும் நாடகம் இதெல்லாம் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்த பயிற்சி வித்த அருமையான சண்டே ஸ்கூல் ஆசிரியர் மற்றும் ஆசிரியைகள், யூத் டீமில் பொறுப்பாக இருக்கிற அருமையான சகோதரிமார், அவங்க ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஜேகேஎம் டிவிக்கு இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்கு அனுப்பின ஒவ்வொரு பெற்றோருக்கும் மீண்டுமாக நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக ஒரு விசேஷித்த நன்றியை தெரிவிக்கணும்னா இந்த ஊர் தலைவர் அவர்களுக்கு நம்ம நன்றியை தெரிவித்தே ஆகணும். இந்த லட்சுமிபுரம் மருதூர்கரை ஊர் தலைவர் அவர்களுக்கும் இந்த ஊருடைய செயலாளர் மற்றும் பொருளாளர் அவர்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு ஊக்க பலனாக இந்த பிள்ளைகளுக்கு மட்டுமில்ல, சபைக்கு மட்டுமில்ல, இந்த ஊருக்கே ஒரு பெரிய ஒரு முதுகெலும்பாக இந்த சபையினுடைய சேகர தலைவர் ஆரம்பஜபம் பண்ணாங்க இல்லையா, அருமையான ஐயா. இங்கே எங்களுடைய ஐயா இல்லாமல் வந்து கண்டிப்பாக ஒன்றுமே செய்ய முடியாது. ஐயா நல்லா எது செஞ்சாலும் சரி எங்களை நல்ல வழியாக மோட்டிவேட் பண்ணி செய்யுங்க தம்பி, இப்படி செய்யுங்க, எப்படி செய்யுங்கன்னு சொல்லி நிறைய ஐடியாக்கள் கொடுத்தாங்க. ஸோ அவர்களுக்கும் நாங்கள் என்ன செய்கிறோம், நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த டிவி நிகழ்ச்சி இந்த அளவுக்கு சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த பிள்ளைங்க முன்னாடி வந்து இவ்வளோ அழகாக அதில் கோரியோகிராஃபி பண்ணாங்க, நாடகம் நடித்தாங்க. ஸோ இதற்கு பின்பதாக இருந்து செயல்பட்ட ஒவ்வொரு நபர்கள், குறிப்பாக சொல்லணும்னா விஷன் மீடியாவிலிருந்து அப்புறம் ஜேகேஎம் டிவியிலிருந்து வந்து நிறைய நண்பர்கள் வந்து பின்புலமாக இருந்து எங்களை அழகான முறையில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, எங்களையும் மட்டுமில்ல பிள்ளைகளையும் சிறப்பாக காட்டியிருக்கிறாங்க. அவர்களுக்கும் எங்களுடைய ஊரின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல் ஃப்ளெக்ஸ் அடித்த, அதுக்கு ஃப்ரேம் கொடுத்த, இன்னும் கரண்ட் வசதிகள் கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் யாருக்கு அப்படின்னா, இந்த உணவு காரியங்கள் மற்ற எல்லா விஷயங்களிலும் சில குடும்பங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அவர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துலே நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய இந்த ஜேகேஎம் டிவியுடைய கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி மற்றும் ஒவ்வொரு நாளும் ஒளிபரப்பாகிற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளிங்க, ஆண்டருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேங்க்யூ. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இவ்வளவு நேரம் அருமையான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு நிகழ்ச்சியை கண்டுகளித்தீர்கள். யாவருக்கு நான் இயேசு பாலகன் இனிய நாமத்தினாலே வாழ்த்து சொல்லி நன்றி சொல்கிறேன். இதை பார்த்த நீங்கள் இயேசு என் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார், எனக்காக பிறந்திருக்கிறார், என்னை வாழ வைக்க தெய்வமாக அவர் மனு உருவாகி இருக்கிறார். இனி நான் எந்த ஒரு காரியத்தையும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. ஆண்டவர் என் உள்ளத்தில் இருக்கிறார், அவர் இம்மானுவேலராக என்னோடு தங்கியிருக்க விரும்புகிறார். எனவே தான் அவர் மனித உருவிலே பிறந்தார்,
தெய்வமாகிய ஒரு ஆண்டவர் மனித உருவிலே பிறந்த ஒரே நோக்கம் மனு குலத்தை ரட்சிப்பதற்காக, மனு குலத்தை மீட்பதற்காக இயேசு நம்முடைய உள்ளத்திலே பிறந்ததினாலே அந்த மகிழ்ச்சியை நாம் சந்தோஷத்தோடு மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். இயேசுவின் பிறப்பின் நற்செய்தியை பிறருக்கு அறிவிப்போம். இயேசு பிறந்ததினாலே நம் எல்லாருக்கும் பெரிய ஒரு மகிழ்ச்சி, பெரிய ஒரு ஆனந்தம். அன்று மேய்ப்பர்களுக்கு இந்த நற்செய்தி சொல்லப்பட்டது, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். ஒரு சிலருக்கு மாத்திரமல்ல, இயேசுடைய பிறப்பு அனைவருக்கும், மனுக்குலத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகளுக்கும் அது சொந்தம். அனைவருக்கும் ஒரு சந்தோஷம். ஒருவேளை அந்த சந்தோஷத்தை நாம் பெற்று பிறரோடு நாம் பகிர்ந்து கொள்வோம். இயேசுவின் நற்செய்தியை பிறருக்கு அறிவிப்போம். ஆண்டவுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவாதி தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது ஜெபித்து நம் அருமையான நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். ஜபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, எங்களை மீட்கும்படியாக இவ்வுலகிலே மானிடராக அவதரித்தவரே, தெய்வமாகிய நீர் உலகத்திலே எங்களை மீட்கும்படியாக நீ பிறந்தீர் என்பதை இந்த அருமையான நிகழ்ச்சி மூலமாக நாங்கள் விசுவாசிக்கின்றோம், நாங்கள் நம்புகின்றோம். பெத்லகேமில் பிறந்த ஆண்டவர் எங்கள் உள்ளத்திலே பிறந்திருக்கிறார். எங்களோடு வாசம் பண்ண அவர் விரும்புகிறார். இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொன்னீரே. அந்த திருமறை வசனங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கோ எங்களோடு நீ தங்கி இருக்க விரும்புகிறீர், அதை நினைத்து உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உம்மை நாங்கள் சோதித்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கண்டுகளிக்கிற உடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கட்டும், அந்த ஆண்டவரை நம்பி வாழட்டும். வாழச் செய்த ஆண்டவர் எங்கள் எல்லாரையும் மகிழோடு வாழச் செய்வார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் கடந்து செல்ல ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்போதைக்கும் இருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமீன்.